ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் Knowledge தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மொபைல் அப்ளிகேஷனோட நேம் வந்து கியூபி எஸ்டிமேட்டர் இது வந்து ஒரு எஸ்டிமேஷன் ஆப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னா எஸ்டிமேஷன் தான் அந்த எஸ்டிமேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கிங்க அண்ட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆண்ட்ராய்டு யூஸருக்கு மட்டும்தான் இருக்கும் ஐஃபோன் யூஸர் கிடையாது ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க இந்த ஆப் மூலமாக ஒரு அஞ்சு விதமான ஒர்க்குக்கான எஸ்டிமேஷன் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அது பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் காங்கிரீட் எர்த் ஒர்க் பிளாஸ்டரிங் அண்ட் டைல்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதமான ஒர்க்குக்கான குவான்டிட்டி மெட்டீரியல் குவான்டிட்டி அண்ட் ரேட் அனாலிசிஸ் இது ரெண்டையுமே இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்க முடியும் இதோடய யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது ஒவ்வொரு பர்டிகுலர் இன்புட்டையுமே தனித்தனி கார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க டாப் பாரில் இருக்கக்கூடிய இந்த பட்டன் வந்து கேல்குலேஷன் பட்டன் அண்ட் இந்த பட்டன் வந்து கிளியர் பட்டன் இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கார்டில் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு கால்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா அந்த கால்குலேஷனோட யூனிட் என்னவாக இருக்கணும் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இல்லை அண்ட் எம்எம்மா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் அது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ஸா இல்லை மீட்டர் அண்ட் எம்எம்மா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு வால் கட்ட தேவைப்படக்கூடிய மெட்டீரியலோட குவான்டிட்டி எவ்வளோ அண்ட் அதுக்கான ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பிரிக் ஒர்க் சூஸ் பண்ணிக்கிறோம் பிரிக் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பாக்ஸில் வந்து நீங்கள் அந்த வாலோட டைமென்ஷன் வந்து கொடுக்கணும் அதோடய அண்ட் லென்த்து ஃபீட் லென்ஸ்னா ஃபீட்டும் இல்லை இன்ச்சஸ் லென்ஸ்னால் இன்ச்சஸ் அப்படிங்கிற பாக்ஸ்லேயும் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும் ஸோ நான் ஒரு பத்தடி வால் கொடுக்குறேன் லென்த் வந்து டென் ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அண்ட் அந்த வாலோட வித்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ அதை இன்ச் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுக்கணும் ஸோ நைன் இன்ச் கொடுத்துட்டேன் அடுத்து அந்த வாலோட ஹைட் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் அண்ட் இந்த பிரிக் ஒர்க் பண்ண தேவையான சிமெண்ட் மாட்டரோட ரேஷியோவையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரிக் ஒர்க்கான சிமெண்ட் மாட்டரோட ரேஷியோ வந்து ஒன் இஸ்டு ஃபைவ்லேருந்து ஒன் இஸ்ட்டு செவன் இருக்கும் ஸோ நான் இங்கே வந்து ஒன் இஸ்டி சிக்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் பிரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஜஸ்ட் பிரிக் ஒர்க்கோட கேல்குலேஷன் மட்டும் இல்லை சாலிட் பிளாக்காக இருக்கட்டும் ஹாலோ பிளாக்காக இருக்கட்டும் ஏஏசி பிளாக்காக இருக்கட்டும் எந்த விதமான பிளாக்காக இருந்தாலும் அந்த பிளாக்கார் பிரிக்கோட சைஸை நீங்கள் கொடுக்குறது மூலமாக நீங்கள் அதுக்கான கால்குலேஷனை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிரிக்கார் ஹாலோ பிளாக்கோட சைஸை வந்து இன்ச்சஸில் கொடுக்கணும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிரிக் இருக்குது அப்படின்னா அதோடய லென்த் எவ்வளோ பிரெத் எவ்வளோ டெப்த் எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூவை வந்து நீங்கள் இன்ச்சஸில் கொடுக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த வேல்யூமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக இந்த கால்குலேஷனுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிரிக்கோட சைஸ் வந்து ஒன் நைன்டி எம்எம் நைன்டி எம்எம் பை நைன்டி எம்எம் ஸோ நீங்கள் எந்த ஒரு பிரிக்கோட சைஸும் கொடுக்கல அப்படிங்கும்போது டிஃபால்ட் பிரிக்கோடய சைஸ் தான் எடுத்துக்குவாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ரேட்டு இந்த பர்ட்டிகுலர் ஒர்க் பண்ண தேவையான லேபரோட ரேட் எவ்வளோ மெட்டீரியலோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்கு நீங்கள் ஒரு சில இன்புட்ஸ் கொடுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து லேபரோட ரேட் லேபர் ரேட்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா சிஎஃப்டி ஆர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி பிரிக் ஒர்க் அப்படின்னாலே ஸ்கொயர் ஃபீட்டில் தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ ஸ்கொயர் ஃபீட் சூஸ் பண்ணிக்கிங்க ஒரு பிரிக் ஒர்க் பண்ண ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேர்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது தான் லேபரோட ரேட்டு ஸோ தேர்ட்டி அப்படின்னு கொடுத்துக்கறேன் அண்ட் ஒர்க் பேக் சிமெண்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டோட ரேட்டு அதோடய யூனிட் டைப் வந்து சிஎஃப்டி ஆறு யூனிட் இருக்குது நான் சிஎஃப்டி சூஸ் பண்ணிவிட்டு சிஎஃப்டி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு கொடுக்குறேன் கீழே பார்த்தீங்கன்னா பிரிக்கோட ரேட் கொடுத்து கேட்டிருக்காங்க நீங்கள் இது பிரிக்கோட ரேட்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளாகோட ரேட்டையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது குவொர்க் கேல்குலேஷன் அதனால் நான் பிரிக்கோட ரேட்டே கொடுக்குறேன் பிரிக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா டுவெல் ருபீஸ் ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க இந்த கேல்குலேட்டன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த கால்குலேட்டன் பட்டனை கிளிக் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கீழே விசிபிள் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய வாலோட ஏரியா வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதோட வால்யூம் வந்து செவன்ட்டி ஃபைவ் சிஎஃப்டி அதுக்கு தேவையான பிரிக்ஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி டூ நம்பர்ஸ் அண்ட் சிமெண்ட் வந்து டூ பாயிண்ட் செவன் டூ பேக்ஸு சேண்ட் வந்து டுவெண்ட்டி சிஎஃப்டி ஸோ இதுதான் மெட்டீரியல் கேல்குலேஷன் அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் இந்த பிரிக் ஒர்க் பண்ண தேவையான அதாவது பத்தடி நீளம் பத்தடி உயரம் உள்ள இந்த வால் கட்ட தேவையான மெட்டீரியல் அண்ட் லேபரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அதில் மெட்டீரியல்ஸ் மட்டும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் அண்டு லேபரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அதுலேயும் சப் டிவிஷனா சிமெண்ட்டோட காஸ்ட் எவ்வளோ சாண்ட் காஸ்ட் எவ்வளோ பிரிக்கோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் அந்த கால்குலேஷனில் ஒரு இன்புட் கொடுத்து அதை கால்குலேட் பண்ணினாலே இந்த மாதிரி டோட்டலாக ஒவ்வொரு இன் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இந்த ரிசல்ட்டை நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஷேர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இதை நீங்கள் ஈஸியாகவே ஷேர் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஒரு ஒர்க்குக்கான மெட்டீரியல் அண்ட் ரேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை பற்றினா உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்